இன்னைக்கு நம்ம ருசியான வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற சுவையான ரெசிபி உங்களை வந்து சேரும். அதுக்கு கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அலசி 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. பருப்பில் போட்டு அரைக்க 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 3 சின்ன துண்டு இஞ்சி, சோம்பு 1/4 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிக்சியில் மசாலா பொருளையும் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா அரைக்கலாம். கெட்டியாக அரைச்சிக்கலாம். தண்ணி இல்லாமல் பருப்பை போடுங்க, அப்போ தான் கெட்டியாக வரும். இப்போ நம்ம அரைக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாத குறுகுறுப்பாக வர அளவுக்கு நம்ம பருப்பை அரைக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம். இப்போது அரைத்த கடலைப்பருப்பு மாவில் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஓரளவுக்கு பொன்னிறமாக வரும்போது எடுத்துடலாம். சில பேர் வேக வச்சு போடுவாங்க இட்லி பானையில், ஆனால் இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது கிரேவிக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தாளிக்க பிரிஞ்சி இலை 1 துண்டு, பட்டை 2 துண்டு, 2 லவங்கம், 1 ஏலக்காய், சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு வாணலியை வைக்கலாம். காஞ்சதோ 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. மசாலா பொருளை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு வதக்கலாம்.
வெங்காயம் வதங்கிறதுக்காக அரை டீஸ்பூன் உப்பு போடலாம். இப்போ பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போட்டு வதக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு வதக்கு வதக்கிட்டு மூடி போட்டு வதக்கலாம். அப்போ தான் அந்த ஆவியில் தக்காளி நல்லா வதங்கும். இப்போ திறந்து கலரி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், தனியா தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு வதக்கலாம். இப்போ மசாலா வதங்கிடுச்சு, தண்ணி 3 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும் போது 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. பொரிச்சு வச்சிருக்க வடையை உதிர்த்து கிரேவியில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்போ தான் வடை நல்லா குழம்புல ஊறும்.
கொதிச்சிடுச்சு, வடகறி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். கடைசியாக ஹாஃப் டீஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு ஒரு கொதி கொதிக்க விடலாம். ருசியான வடகறி தயாராயிடுச்சு. இப்போது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.